கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிஹாமணி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மீண்டும் ஆஜராகி இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது கௌதம சிஹாமணி ஆஜராகி இருக்கிறார். அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் அவரிடம் விசாரணையை தொடங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனான கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிஹாமணி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியிருந்தனர். கடந்த இரண்டு நாட்களாக அமைச்சர் பொன்முடியிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது கௌதம சிஹாமணி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிஹாமணி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகி இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கௌதம சிஹாமணியிடம் விசாரணையானது துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த இரு தினங்களாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனான எம்பி கௌதம சிஹாமணி வீட்டில் ரைடானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது கௌதம சிஹாமணி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று சம்மன் அனுப்பப்பட்டு கௌதம சிஹாமணி அதாவது நாடாளுமன்றம் உறுப்பினர் கௌதம சிஹாமணி அவர்களை ஆஜராகி இருக்கின்றார். குறிப்பாக அவர் அமலாக்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உட்பட சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அவருக்காக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஆடிட்டர் அவர்களும் சேர்ந்து இந்த விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக 13 மணி நேர சோதனைக்கு பிறகாக திங்கட்கிழமை இரவு அமைச்சர் பொன்முடியையும் குறிப்பாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிஹாமணியை அமலாக்கத்துறையினர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை என்பதை நடத்தி வந்தனர். இந்த இரவில் பார்த்தோம் என்றால் நள்ளிரவை தாண்டியும் இந்த விசாரணை நீடித்த நிலையில் 13 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனைக்கு பிறகாக இரவு 8 மணிக்கு மேலாக அமலாக்க அதிகாரிகள் அமைச்சர் பொன்முடி அவர்களையும் மற்றும் அவரது மகனுமான கௌதம சிஹாமணி அவர்களையும் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவரது காரிலேயே அழைத்து வந்து இரவு முழுவதும் விசாரணை என்பது நீடித்து வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் மீண்டும் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தனர். நேற்றைய தினம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்காக தற்போது வெளியே அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகமான சாஸ்திரி பவனுக்கு மீண்டும் வந்துள்ளனர். இந்த அடிப்படையில் தான் கௌதம சிஹாமணியின் ஆடிட்டரும் குறிப்பாக அவரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.